கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் போன வாரத்தில் நம்ம 1000 வருட அரசாட்சியின் முடிவை குறித்து நாம் பார்த்தோம். 1000 வருட அரசாட்சியின் முடிவில் அந்த சாத்தான் அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த 1000 வருடத்தின் முடிவில் அவன் மீண்டுமாய் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டபடியே விடுதலையாக்கப்பட்ட அந்த நாளிலே அவன் பூமியில் இருக்கிற எல்லா அந்த நாளிலே அந்த 1000 வருடத்தில் எத்தனை தலைமுறைகள் தாண்டி இருந்ததோ அத்தனை தலைமுறைகளுக்கு பின்பாக இருந்த அந்த கூட்டத்திலும் கூட கடற்கரை மணலத்தனையாய் காணப்படுகிற ஏராளமான மக்களை அவன் யெகோவா ஷம்மா என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த எருசலேமில் கர்த்தர் இருந்த ஆட்சி செய்கிற அந்த பட்டணத்திற்கு எதிராக அங்கே யுத்தத்திற்கு கொட்டி கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த யுத்தத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அதை அவன் கூட்டி கொண்டு வந்த கோகு மாகோகு என்கிறவர்களுடைய சேனைகள் 4 திசைகளிலும் இருந்து வந்த அந்த சேனைகள் எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டது. வானத்திலிருந்து இறங்கின அக்கினியினாலே அவையில் எல்லாம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து அங்கே பிசா சாத்தான் என்கிறவனும் அவன் பிடிக்கப்பட்டு அவன் அக்கினி கடலில் உயிரோடே பிடிக்கப்பட்ட அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லியும் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் அந்த 1000 வருடம் முடிவில் ஒரு பெரிய போர். அந்த போரில் அங்கே தேவன் கர்த்தராய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவாசத்தினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினாலே அவர் அங்கே எல்லாரையும் அழித்து போட்டார். எதிராய் வந்த அந்த சேனை முழுவதுமாய் அழித்து போட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அது அந்த சேனையை மட்டுமல்ல பூமியும் வானமும் ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி தொடர்ந்து இருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இந்த நாளில் இருக்கிற கண்களால் பார்க்கப்படுகிற எல்லாம் வானமும் பூமியும் வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் எல்லா பொருட்களும் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் அவள் எல்லாம் ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாம் அகன்று போயின, எதுவும் இல்லை, எல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல ஹல்லேலூயா அவள் எல்லாம் வானத்திலிருந்து இறங்குகிற அக்னினால எல்லாம் பட்சிக்கப்பட்டு போய்விட்டது, ஒன்றும் இல்லை. அவள் இருந்த அவைகளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. அவைகள் எரிந்து போனது எவ்வளவு தூரத்திற்கு என்று சொல்லி சொன்னால் அது இடம் இல்லாமல் காணாமல் போய்விட்டது. அதில் இடமே இல்லை. அவள் இருந்ததற்கு அடையாளமே இல்லை. அவைகள் இருந்தது இங்கெங்க இது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பூமியே இல்லை. மனிதன் உண்டாக்கின எல்லா கட்டடங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் அழிந்து போனது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை. பூமியே இல்லை. பூமியில் இருக்கிற சமுத்திரமும் இல்லை. எல்லாம் அழிந்து போனது. எல்லாம் ஒன்றும் இல்லாதபடிக்கு போய்விட்டது. எப்படி ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் வசனத்தில் அதற்கு முன்பாக வானமும் பூமியும் இல்லை என்றும், அந்த 1வது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டதே, அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு முன்பாக இருந்த நிலைமையைப் போல ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் பைபிளில் சொல்லியிருக்கு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நம்முடைய உயிரை பார்க்க முடியாது, அது நித்தியமானது. நம்முடைய சரீரம் அது பார்க்கக்கூடியது, அது அநித்தியமானது. நம்முடைய ஆத்துமா பார்க்க முடியாதது, அது நித்தியமானது.
ஆனால் நம்முடைய சரீரம், நாம் செய்த இந்த பூமியில வைத்திருக்கிற எல்லா பொருட்களும், பார்க்கக்கூடியவைகள் எல்லாம் அழிந்து போயின, எல்லாம் அழிந்து போயின, அவள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த 11வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அங்கே ஒரு வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். அது எங்கே இருந்தது? வானமும் பூமியும் அழிந்து போனது. எனவே இது பரலோகமாக இருந்திருக்க வேண்டும். எனவே பரலோகத்தில், ஹல்லேலூயா, தேவன் வாசமாயிருக்கிற அந்த இடத்துல இதற்கு என்று சொல்லி ஒரு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் பார்த்த சிங்காசனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. அது என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு சிங்காசனம். இதுவோ இந்த ஒரு நியாய தீர்ப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிங்காசனம். இந்த நியாய தீர்ப்பு இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது கடைசியில் தேவன் செய்கிற நியாய தீர்ப்பு. இதற்கு பின்பாக இன்னொரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்று வருவதும் இல்லை. இனிமேல் பாவம் இல்லை, எனவே நியாய தீர்ப்பும் இல்லை. இந்த ஆதி முதல் வேத ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வானமும் பூமியை உண்டாக்கின நாள் முதல் அந்த வானமும் பூமி அழிந்து போகிற நாள் வரைக்கும் பரலோகத்திலும் பூமியிலும் செய்யப்பட்ட எல்லா பாவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதுல பூமியில் இருந்த மனிதர்களுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு. இந்த பூமியில உயிரோடு இருந்த நாட்களிலே அவர்கள் நியாய தீர்ப்பை அவர்கள் அனுபவித்தார்களோ இல்லையோ, இந்த நாளில நிச்சயமா எல்லாரும் அனுபவிக்கும்படிக்கு காணப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு. அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லி அதற்கு பெயர் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம் 12வது வசனத்தில், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தோர் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு நாள், அது இந்த நியாய தீர்ப்பின் நாள். இந்த பூமியில நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் தாங்கள் தாங்கள் செய்த கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடையும்படிக்கான நாள். அந்த நாளிலே மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி இங்கே யோவான் அந்த தரிசனத்தில் பார்த்ததை எழுதியிருக்கிறார். மரித்தோர் ஆகிய எல்லாரும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் அல்ல, மரித்தவர்களாக இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் மரித்து போனார்கள், பூமி அழிக்கப்பட்டது. இன்றைக்கு பூமியோடு பூமியில் இருக்கிற சரீரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. யார் உயிரோடு எழுந்திருக்கிறார்களோ இதுவரைக்கும், அவர்களை தவிர மரித்தோராய் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாரெல்லாம் இதற்கு முன்பாக உயிர்த்தெழுந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்ப்போமானால், முதலாவதாக ஏனோக்கு ஜீவனோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா உயிரோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அவர்கள் இரண்டு பேரும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பாக உயிரோடு எழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மறுரூப நாளிலே இந்த கிருபையின் காலத்தில் கடைசி காலமாய், கடைசி நிகழ்ச்சியாய் காணப்படுகிற இந்த மறுரூப நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் அன்றைக்கு மறுரூபம் உயிரோடு எழுந்து, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி அவர்கள் ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் பரலோகத்திற்கு போய்விட்டார்கள்.
அவர்கள் தேவனோடு மத்திய ஆகாயத்தில் இருக்கும்படிக்காக வானத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டோம். இப்படி உயிரோடு போனவர்கள் அவர்கள் உயிர் தெளிந்து போய்விட்டார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு அவர்கள் சரீரத்தோடு போய்விட்டார்கள். அவர்கள் உயிர் தெளிந்த சரீரமுடையவர்களாய் போய்விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இப்படி உயிரோடு எழுந்தவர்கள் போக நாம் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அங்கே சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய சாட்சி நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அவர்களுக்கு இரண்டாம் மரணத்திலே மரணத்திற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். இதே அதிகாரத்தில் நாம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்படியா அவர்கள் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாம் வாசித்தோம். அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். இப்படி உயிரோடு எழுந்தவர்கள் தவிர மரித்தோராயிருக்கிற எல்லாரும், அந்த 1000 வருட அரசாட்சி கடைசி பகுதியில் அங்க மரித்தவர்களாய் எல்லாரும் மரித்து போனார்கள். ஏன்னா பூமியே இல்லை, எனவே பூமிக்குரிய சரீரம் இல்லை. அந்த பூமிக்குரிய சரீரம், அந்த மண்ணுக்குரிய சரீரம், அது எல்லாம் வழிந்து போனது, அது எல்லாம் காணப்படாமல் போயிற்று. இப்பொழுது ஆவியாய் ஆத்மாக்களாய் அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள். மரித்தோராகிய எல்லாரும் வந்திருக்கிறார்கள், உயிரடைந்து வரவில்லை, மரித்தவர்களாய் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் ஆத்மா மரணம், அவர்கள் மரித்தவர்கள், சரீர மரணமடைந்தவர்கள், ஆத்மாவும் மரணமடைந்தவர்கள். அப்படி மறைத்தவர்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இரண்டு விதமான புஸ்தகங்கள், ஒன்று புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஒரே ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் என்று சொல்லி சொல்லுவதும் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி சொல்லுகிற இந்த இரண்டு புஸ்தகங்களும் விரித்து வைக்கப்பட்டு அதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருந்தது அந்த புஸ்தகம் அங்கே வாசிக்கிறோம். 12 வசனத்தில் அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளை படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு என்கிற அந்த வார்த்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயத்தீர்ப்பு என்பது மனிதர்கள் செய்த நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், இதை கூட்டி கழித்து போட்டு எது நிறையா இருக்குதோ அதுக்கு ஏற்ற பலன் கொடுப்பது, அது நியாயத்தீர்ப்பு அல்ல. அது நியாயத்தீர்ப்பு அல்ல, அது வந்து பரீட்சை. இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில் நிறையா மார்க் வாங்க, தப்பாக எழுதுனதுலாம் தப்பு, ரைட்டாக எழுதுனதுக்கு மார்க் போட்டு நீ எடுத்த மார்க் இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது பரீட்சை. அந்த இது வந்து எக்ஸாமினேஷன் ஹால் கிடையாது, இது வந்து கோர்ட்டு. கோர்ட்டில் ஒருத்தன் வந்து எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சுருக்கலாம், ஆனால் ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா கொலைக்குரிய தண்டனையை அவனுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. எனவே இது நியாய தீர்ப்பு அடைகிற ஒரு நாள். இந்த நியாய தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறது, அங்கே அவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். எனவே இந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் செய்த நற்கிரியைகள் அங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவது இல்லை. அவர்கள் நற்கிரியைகளை செய்தார்கள், அந்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இல்லை. அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த தண்டனைகளை குறித்து வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிப்போம். ஆனால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போமானால், யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 17-18 வசனங்கள்,
அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறதையும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த மனிதன் அவரிடத்தில் வந்து கேள்விகளை கேட்ட பொழுது அவனுக்கு சொன்ன பதில்களில் ஒரு பதில்தான் இந்த வசனம். அதில் சொல்லுகிறார் 17வது வசனத்தில், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, தெளிவாக எழுதியிருக்கு, உலகத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க உங்களை நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து எல்லாரையும் நரகத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் வரவில்லை. இதுதான் இயேசுனுடைய வருகைக்கும் அந்த பூமியில மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல அவதாரங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற எல்லா அவதாரங்களும் இந்த பூமிக்கு வருவது இங்க இருக்கிற கொடுமை செய்கிறவர்கள் அழிக்கிறதுக்காக வருவாங்க. ஆனால் இயேசு, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அன்பு நிறைந்தவர். அவர் பூமிக்கு வந்தது எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்காக அல்ல, அவர்களை நரகத்திலிருந்து மீட்டு விடும்படிக்காக வந்தார். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து, ஆதாம் முதற்கொண்டு எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் நரகத்திற்கு உரியவர்களாக ஏற்கனவே வாழ்கிறோம். நம்ம செய்யற இன்னைக்கு செய்யற பாவத்தினாலதான் நரகத்துக்கு வாழ்வோம். ஏற்கனவே செஞ்ச பாவத்தினாலேயே நம்ம நரகத்துக்குரியவங்க தான். இதை மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் மீண்டுமாய் தொடர்ந்து சொல்லுகிறார் 18வது வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பாருங்க, இந்த வசனம் கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவ ஒருத்தர் என் பாவத்துக்காக அவர் சிலுவையில மரித்தார் என்று சொல்லி அதை விசுவாசித்து தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஒருவன் சொல்லுவானானால், அவன் அதை சொல்லி அந்த விசுவாசத்துல அவன் நிலைத்திருப்பானால், சிலர்லாம் முதல்ல கொஞ்ச நாள் மனம் திரும்புவாங்க, அதுக்கப்புறம் அந்த மனம் திரும்பதை விட்டு மனம் திரும்பிடுவாங்க. அந்த மனம் திரும்பின காரியத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம், நம்ம திரும்பவும் பாவத்துல வாழ்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாவத்துக்கு போயிடுவாங்க. அப்படி பாவத்துக்கு திரும்பி போகாதபடிக்கு இயேசுவிடத்துல மனம் திரும்பி வந்தவர்கள் தங்களுடைய பாவத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி பரிசுத்தமாகுகிறவர்களாக இருப்பார்களானால், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்களானால், விசுவாசம் என்பது பரிசுத்தமானது, பரிசுத்தத்தை இழந்து போவது விசுவாசம் அல்ல, அது அவிசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுக்கு விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்களான அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறார் யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி அதே வசனத்துல 18வது வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசியாதவனோ, இயேசு கிறிஸ்து எனக்காக பூமியில வந்தார், அவர் இப்படி பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி 16வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதின்படி, அவன் விசுவாசியாமல் இருக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பாருங்க, ஆக்கினை தீர்ப்புக்கு போறதுக்கு காரணம் இயேசுவை விசுவாசிக்காம போனதுனால. ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான், எல்லாரும் நரகத்துக்குரியவங்க தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழி உண்டு பண்ணியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார், பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு வழி. அந்த வழியை விசுவாசியாதவன் நிச்சயமா அவன் நரகத்துக்கு தான் போவான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனால அல்ல,
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு கூட்ட மக்களை, அவரை விசுவாசிக்கிறவர்களை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை நாம் இந்த வசனங்களிலே இன்னும் அதிக காரியங்களை அவர் தொடர்ந்து விவரிக்கிறதை நாம் வாசிக்கலாம். அங்கே ஒளியிலே வாழ வேண்டும் என்று சொல்லியும் அப்படி விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் அநேக காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இங்கே நாம் வேதத்துல நாம் 20வது அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல மீண்டுமாய் நாம் வாசிப்போமானால் அங்கே நாம் வாசிக்கிறோம் 12வது வசனத்துல நடுவில் இருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நியாய தீர்ப்பு அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு. இப்ப செய்த குற்றங்களுடைய அளவை பொறுத்து பெரிய நரகத்திலையும் பலவிதமான இடங்கள் இருக்கும் போல் அவர்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு. நரகம் என்று சொல்லி சொல்லுகிற அந்த இடம் அது அக்னி கடல். ஆனால் அக்னி கடலிலும் மிகவும் ஆழமான அக்னி கடல், கொஞ்சம் ஆழம் குறைந்த அக்னி கடல் என்று சொல்லி இருக்குமா போலும். அங்கே அவர்கள் அவள் செய்த நியாய தீர்ப்பு செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த நியாய தீர்ப்புக்கு யார் தப்பிக்கொள்வார் என்று சொல்லி நாம் இருக்கிற பின்னால் இருக்கிற வசனங்களிலே வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து 12வது வசனம் வாசித்தோம். 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இதுக்கு கொஞ்சம் பேர் மட்டும் விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு பின்னால சொல்லப்பட்டிருக்கு. அங்க நான் வாசிக்கிற பாருங்கள், எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள், யாரும் விட்டு போகாதுங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நாட்டுக்காரங்களை தான் அவர் நியாயம் தீர்ப்பார், இன்னொரு நாட்டுக்காரங்களை நியாயம் தீர்க்க மாட்டாரு. பெரியவங்களை பார்ப்பாரு, சின்னவங்களை விட்டுருவாரு, நான் ஏழைகள் எல்லாம் விட்டுருவாரு, பணக்காரங்களை மட்டும்தான் பார்ப்பாரு அப்படிலாம் சொல்லி ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாரும் நியாய தீர்ப்படைந்தார்கள். அங்கே எல்லாரும் நியாய தீர்ப்படைந்தார்கள். ஏன்னா அங்க சமுத்திரத்துல மரித்தவர்களா இருந்தாலும் சரி, மரணம் வந்து மரித்தவர்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு மரித்து பாதாளத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பூமியில இருக்கிறவங்கனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவருக்கு முன்பாக மரித்தவர்களா இருக்கிறவர்கள் எல்லாரும் இதற்கு முன்பாக இந்த 1000 வருடத்தின் முடிவிற்கு முன்பாக ஹல்லேலூயா உயிர் தெழுந்து போகாதபடிக்கு மரித்தவர்களாகவே இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 14வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். முதல் மரணம் அடைந்தவர்கள் இன்றைக்கு மரித்தவர்களாக தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்கிறார்கள். மரித்தவர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது சரீரம் மரித்தவர்கள், அவங்களுடைய பூமியில வாழ்கிற சரீரம் மரித்து போச்சு, ஆனா அவருடைய ஆத்மா அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு முடிவே கிடையாது. அது ஒன்னு பரலோகத்துல போய் சேரணும், இல்லாட்டி நரகத்துல போய் சேரணும். அந்த ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. எனவேதான் அவர்கள் மரித்தவராகிய எல்லாரும் வந்திருக்கிறாங்க. உயிரோடு எழுந்தவர்களாக அங்க ஒருத்தரும் வரல, மரித்தவர்களாக இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நியாய தீர்ப்பின் முடிவிலே அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. மரணம் என்பதும் பாதாளம் என்பதும் ஏதோ ஒரு ஆள் போல நாம் வேதத்தில் அநேக நேரங்களில வாசிக்கிறோம். அது ஆள் தத்துவம் உள்ளது போல காணப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அங்கே மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே தெளிவாய் அங்கே பவுல அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 25-26 வசனங்கள்ல வாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் ஆளுகை செய்யணும். எது வரைக்கும்? அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் பாத கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் 1000 வருடத்தின் முடிவில் அவருக்கு இருந்த கடைசி சத்துரு
என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சாத்தான், அந்த சாத்தானையும் அங்கே அவர் அந்த யுத்தத்தில் தோற்கடித்து பிடிக்கப்பட்டு அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அந்த அவனோடு கூட சேர்ந்தவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் அக்கினியினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும் நாம் வாசித்தோம். தொடர்ந்து 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பாருங்க, மரணம் வந்து கடைசி சத்துரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு அப்படிங்கிறது ஒரு பொருளா இருக்க முடியாது, அது ஒரு ஆழ்தத்துவம் உள்ளது. மரணம் மனிதர்களை விழுங்குகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல அறிவியல் வைத்து அறிவியல் காரியங்களை வைத்து கொண்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மரணங்கிறது, அது உயிர் போறது தான் மரணம். உயிர் எங்க போச்சு, உயிர் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, எங்க போச்சு? இது அநேக காரியங்கள் அறிவியல்னால விளக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. அவள் உடல் செயலற்று போனால் மரித்து போனார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் உடல்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உயிர் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் வேதத்தை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அநேக காரிய நேரங்களில் உயிர் போவது என்று சொல்லி சொல்லுவது நல்ல திடகார்த்தமா இருக்கிற மனிதனுக்கும் உயிர் போகிறது. எல்லா நோயோடு கூட உயிர் போகாதபடிக்கும் இருக்கிறது. எனவே உயிரை விழுங்குகிறது அது ஒரு நினைத்து செய்கிற ஒரு செயல். அது யார் அதை நினைச்சு செய்யலாம் அப்படின்னா, தேவன் அதற்கு சொல்லி ஒரு நேரம் வைத்திருக்கிற வரைக்கும் மரணத்தினாலே அதை விழுங்க முடியாதபடிக்கு இருக்கிறது. எனவே மரணம் என்பது கடைசி சத்துரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிகரிக்கப்படும் அல்லது அழிக்கப்படும் கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படும் அல்லது அதை இல்லாமல் போக பண்ணப்படும் கடைசி சத்துரு மரணம். நாம் சாத்தானை கூட அக்கினி கடல்ல தள்ளினதுக்கு அப்புறம், நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்து எல்லாரையும் அக்கினி கடல்ல தள்ளினதுக்கு அப்புறம் கடைசியா தள்ளப்படுகிறது அங்கே மரணம் என்று சொல்லி நாம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம், மரணத்திற்கே மரணம். அதனால இதுக்கு இரண்டாம் மரணம். எல்லா மரித்தோர்களும் ஏற்கனவே மரித்தவர்கள் இப்பொழுது அக்கினி கடலிலே தள்ளப்படுவது இரண்டாம் மரணம் என்று சொல்லி இரண்டாம் மரணத்திற்கு அங்கே எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். இதுதான் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்கிற ஒரு கூட்ட மக்களை குறித்து நாம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவன் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டான். அப்ப புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி எல்லாரும் நியாய தீர்ப்படைந்தார்கள். ஒரு கூட்ட மக்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனை விசுவாசித்தவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். அதனால மறுபடியும் பிறந்தது அது புது ஜீவன் உண்டாயிற்று. அதனால அவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியிருக்கு. மறுபடியும் பிறந்தார்கள் அவர்கள். இந்த பாவத்தை விட்டு பிழைக்கும்படிக்காக இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்தவர்கள். அப்படி மறுபடியும் பிறந்தவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர்லாம் எழுதலையோ அவங்கெல்லாம் அக்கினி கடலுக்கு போனாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க அவர்கள் புதிய பூமிக்கு போனார்கள். ஹல்லேலூயா, புதிய பூமிக்கு போனார்கள். நான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த புதியவான புதிய பூமியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிற ஒரு காலம். மரித்தோராய் இருக்கிற எல்லாருக்கும், ஏற்கனவே உயிரோடு எழுந்து மறுரூபமாகி போனவர்கள், ஏற்கனவே உயிரோடு முதலாம் உயிரோடு எழுந்தவர்கள், ஹல்லேலூயா, அவர்களை தவிர மற்ற எல்லாரும் நியாயத்தில் படைத்தார். அதிலேயும் குறிப்பா ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நாம் தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி
இந்த பூமியே முடிந்து போனது, இந்த பூமியினுடைய எல்லா காரியங்களும் முடிந்து போனது. இனிமேல் தேவன் அவருடைய உயிர் தெழுந்தவர்கள், இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படிக்காக அவர் ஜீவனை கொடுக்கிற ஒரு நாள், அவர் புது ஜீவனை கொடுக்கிற ஒரு நாள். அந்த நாளை குறித்து வருகிற வாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.